அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள மக்களின் மகத்தான ஆணையை சரியாக பயன்படுத்த வேண்டும். பசில் அரசியலுக்குள் மீண்டும் பெற மாட்டேன். சுதந்திர கட்சியின் புதிய தலைவரை ஆதரிப்பேன். சந்திரிகா. இலங்கையில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கோட்டாம இந்த அரசாங்கத்தின் நகர்வுகளை உன்னிப்பாக அவதானிக்கும் இந்தியா. முழு அரசு சிறையிலும் அதிரடி மாற்றங்களை மேற்கொள்ள தயாராகும் ஜனாதிபதி. நிறைவடைந்த பொது தேர்தலில் மக்கள் வழங்கியுள்ள மகத்தான ஆணையை சரியாக பயன்படுத்த வேண்டும் என பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி பணிக்குழுவின் தலைவர் பசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் இலங்கையின் திட்டமிடல் சேவை சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பசில் ராஜபக்சே மேலும் கூறுகையில், மக்களால் வழங்கப்பட்டுள்ள மகத்தான ஆணையை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். மேலும் ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தை செயற்படுத்துவதற்கே மக்கள் பெரும்பான்மை ஆதரவினை வழங்கியுள்ளனர். எனவே அதற்கமே நாட்டின் அபிவிருத்தியில் தெளிவான மாற்றத்தை கொண்டுவர வேண்டும். விசேடமாக தொழிலாளர்களை மையப்படுத்தி கல்வி மற்றும் தொழில் பயிற்சிக்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். மேலும் அபிவிருத்தி உள்கட்டமைப்பு மேம்பாட்டுடன் மட்டுப்படுத்தப்படக்கூடாது. எனினும் மக்களின் பங்களிப்புடன் விரிவான அபிவிருத்தி செயற்பாட்டை நோக்கி நகர வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலுக்குள் மீண்டும் பெற மாட்டேன். சுதந்திர கட்சியின் புதிய தலைவரை ஆதரிப்பேன். சந்திரிகா. அரசியலுக்கு மீண்டும் பெறப்போவதில்லை, ஆனால் இலங்கை சுதந்திர கட்சியின் புதிய தலைவரை ஆதரிக்க தயாராக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க தெரிவித்துள்ளார். விசேட காணொலி ஒன்றினை வெளியிட்டுள்ள அவர், சுதந்திர கட்சியை மீண்டும் ஒருங்கிணைத்து புதிய தலைவருடன் கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் கைகோர்த்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான சுதந்திர கட்சியின் முடிவையும் அவர் கண்டித்தார். அத்தோடு ராஜபக்சர்கள் பின்பற்றும் அரசியலை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன் என்றும், இருப்பினும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஒரு நல்ல தலைவர் என்றும் சந்திரிகா குமாரதுங்க குறிப்பிட்டார். ஒரு நல்ல தலைவர் இல்லாததால் எதிர்கட்சிகள் இப்போது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தது என்றும் சந்திரிகா குமாரதுங்க சுட்டிக்காட்டினார். இலங்கையில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நாட்டில் புதிதாக தொற்றுக்குள்ளான நால்வர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இலங்கையின் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கையானது 2,890 உயர்வடைந்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து நாடு திரும்பிய இரண்டு இலங்கையர்களும் மாலத்தீவு மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தந்த வெளிநாட்டினர் இருவரும் இவ்வாறு புதிய தொற்றாளர்களாக நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டனர். இதனிடையே தொற்றுக்குள்ளாகி குணமடைந்த மேலும் 8 நேற்றைய தினம் வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதன் மூலம் நாட்டில் தொற்றுக்குள்ளாகி குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,666 அதிகரித்துள்ளது. தற்போது வைத்தியசாலை மற்றும் சிகிச்சை நிலையங்களில் 213 தொற்றாளர்கள் உள்ளதுடன் தொற்று சந்தேகத்தின் பேரில் 33 பேரும் வைத்திய கண்காணிப்பில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொண்டாவய மஹிந்த அரசாங்கத்தின் நகர்வுகளை உன்னிப்பாக அவதானிக்கும் இந்தியா. இலங்கையின் பிரதமராக மஹிந்த ராஜபக்சே மீண்டும் தெரிவாகி இருப்பதுடன் அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் நிலையில் இந்த அரசாங்கத்தினால் டெல்லியின் பாதுகாப்பிற்கும் பொருளாதார ரீதியான ஈடுபாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் விதமாக நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா என்று இந்தியா மிகவும் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக ஆங்கில செய்தி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ராஜபக்சர்கள் கடந்த காலத்திலிருந்தே சீனாவிற்கு நெருக்கமானவர்களாக இருந்து வந்திருக்கின்ற போதிலும் பிரதமரின் இளைய சகோதரரான கோட்டாபய ராஜபக்சே கடந்த 2019 நவம்பர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து இந்திய நலன்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலான நடவடிக்கைகள் எடுப்பதை தவிர்த்து வந்திருக்கிறார். எனினும் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பெய்ஜிங்குடனான தொடர்புகளை பலப்படுத்திய தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மீது இப்போது அனைவரது கண்களும் திரும்பியிருக்கின்றன. தனது இந்திய பெருங்கடலுக்கான ஒரு நங்கூரமாக இலங்கையை மாற்றுவதற்கு சீனா முயற்சிக்கின்றது. எனினும் அம்பாந்துடை துறைமுகம் தொடக்கம் இலங்கையை அண்மித்த கடற்பகுதியில் சீன நீர்மூழ்கி கப்பல்களின் சஞ்சாரம் உள்ளிட்ட அனைத்தும் இந்தியாவிற்கு பாதுகாப்பு தொடர்பான கரிசனை ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கை சீனாவுடனான தனது தொடர்புகளை நீத்துப்போக செய்ய வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்க்கவில்லை. எனினும் டெல்லியின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை முன்னெடுக்கக்கூடாது என்று விரும்புகின்றது என்று இந்திய இலங்கை உறவு தொடர்பான அவதானியொருவர் எக்கனாமி நெக்ஸ்ட் ஊடகத்திற்கு தெரிவித்திருக்கிறார். உட்கட்டமைப்பு மற்றும் அபிவிருத்தியுடன் தொடர்பட்ட செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2020 August 5 பொது தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியாவதற்கு முன்னதாகவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி ஊடாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவிற்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயின் ஊடாக வாழ்த்து செய்தியை அனுப்பி வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
முழு அரச சேவையிலும் அதிரடி மாற்றங்களை மேற்கொள்ள தயாராகும் ஜனாதிபதி. ஒட்டுமொத்த அரச சேவையின் கட்டமைப்பு மற்றும் நிர்வாகத்தில் மாற்றம் மேற்கொள்வது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் கவனம் செலுத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கை திட்டமிடல் சேவைகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பொருத்தமான வகையில் தொழிலாளர் செயலணி ஒன்றை முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என பசில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கல்வி மற்றும் தொழிற்பயிற்சிக்கான திட்டங்களை வகுக்கும் நோக்கில் தொழிலாளர் செயலணி காணப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டுடன் மட்டுமல்லாமல் ஒரு விரிவான அபிவிருத்தி செயற்பாட்டிற்காக அரசு நிறுவனங்களை இணைக்கும் தரவு சேகரிப்பு மையம் அமையப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடமாகாணம் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய பிறப்பித்துள்ள உத்தரவு. ஜாழ்ப்பாணம் உட்பட வடமாகாணத்தில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் ஆடையகங்கள், உணவகங்கள் மற்றும் மருந்தகங்கள் உட்பட அனைத்து கடைகளும் இரவு 10 மணி வரை திறந்த நிலையில் வைத்திருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவின் பேரில் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மாவட்ட செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் சார்ஸ், போலீசார், இலங்கை போக்குவரத்து சபை, தனியார் பேருந்து ஊழியர்கள், கோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் ஆகியோருடன் இடம்பெற்ற சந்திப்பில் இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக நிலையங்களை திறந்து வைப்பதன் மூலம் வடமாகாணத்தின் இயல்பு நிலை பராமரிக்கப்பட்டு வருவதனை தெளிவுபடுத்துவதற்கு வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிப்பதுமே இந்த திட்டத்தின் நோக்கம் என ஜாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் கே மகேசன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவும் போக்குவரத்து சேவைக்கும் பயணிகளின் அதிகரிப்பு ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமே தற்போது அதிகமான பேருந்து சேவைகள் 8:00 அளவில் நிறுத்தப்படும் நிலையில் இரவு நேரத்தில் சேவைகளை வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையில் மாற்றமில்லை ரணில். மாகாணசபை தேர்தல் முடிவடையும் வரை ஐக்கிய தேசிய கட்சி தலைமையில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போவதில்லை என்று அந்த கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். ஸ்ரீகுத்தாவில் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களிடையேயான கலந்துரையாடலின் போதே அவர் இந்த முடிவை வெளியிட்டார். இவ்விடயம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே மேலும் கூறுகையில், என்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு புதிய தலைமைத்துவம் ஒன்று அவசியமாகியுள்ளது. இதற்கான முதற்படியை நாம் எடுத்துள்ளோம். புதிய சிந்தனைகளை கொண்ட இளைய தலைமுறையினருக்கு இந்த கட்சியை ஒப்படைக்க வேண்டும். இதன் ஊடாகத்தான் கட்சியை முன்கொண்டு செல்ல முடியும். தற்போது நாம் மாகாண சபை தேர்தலுக்கு பிரதானமாக தயாராக வேண்டும். இந்த தேர்தல் முடிவடைந்தவுடன் கட்சியை நடத்த தலைவர் யார் என்பதை தீர்மானிக்க முடியும். இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மத்திய குழு கூட்டத்தில் குறைந்தளவிலான உறுப்பினர்களே இருக்கிறார்கள். இவை அனைத்தையும் உணர்ந்துதான் நாம் செயற்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com